இன்னைக்கு தக்காளி வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன், ஒரு 10 பூண்டு வச்சுருக்கேன், ஆனியன் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 வரமிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் புளி, அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி, ஒரு தேவைக்கேற்ப சால்ட்டு, கடுகு, எண்ணெய். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் விட்டால் போதும். வரமிளகாவையும் பூண்டையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஏற்கனவே இதுக்கு கூட நம்ம தக்காளி போட்டு வதக்கி வைக்கலாம். அந்த இது நான் ரெசிபி நான் ஏற்கனவே நான் சட்னி போட்டிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு தேங்காவை வறுத்து எடுத்துடலாம். அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு தேவையில்லை, போதும் வறுத்துருச்சு. அப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, அப்புறம் நம்ம தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கு எப்போ போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வல்லாரி வதங்கிடுச்சு, நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்ல மிக்சியில் அரைச்சிடலாம். புளி ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் புளி, அப்புறம் சர்க்கரையும் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ மிக்சியில் எல்லாம் நான் வச்சாச்சு, நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு. கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த தாளித்து வச்சு அந்த அரைச்ச சட்னியில் தக்காளி வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.